ஜிம்பாபேவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இதற்கான இந்திய அணியை பிசிசிஐ வெளியிட்டது. ஆனால் அந்த அணியில் இடம்பெற உள்ளதாக கூறப்பட்ட விராட் கோலி மற்றும் KL ராகுல் இடம்பெறவில்லை. காரணம், KL ராகுலுக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டுள்ளதாம். முன்னதாக தொடை எலும்பு பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் ராகுல் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் மீண்டும் அவருக்கு அந்த காயம் தலை தூக்கி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடர் நெருங்கி வரும் நிலையில் ராகுலுக்கு இது கடினமான நேரம் என்றே கூறலாம். மேலும் விராட் கோலி நேரடியாக ஆசிய கோப்பை தொடரில் விளையாட உள்ளாராம். ஜிம்பாபே தொடரில் விளையாடிவிட்டு அங்கிருந்து நேரடியாக ஆசிய கோப்பை தொடரில் விராட் கோலி விளையாடும் திட்டம் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமாக அவர் இந்த அணியில் இருந்து தவிர்க்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிக முக்கியமாக ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் இது KL ராகுலுக்கு மிக முக்கியமானதாக அமையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆசிய கோப்பை தொடருக்கான அணிதான் டி20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தகவலை கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.